ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு ஆச்சி சமையல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பச்சரிசி மாவுலே எப்படி நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறது. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவில் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு 1 கப், பாசிப்பருப்பு கொஞ்சம், திருகின தேங்காய் கொஞ்சம், 1 வரமிளகாய், தாளிக்க கடுகும் வரமிளகாவும், உப்பு தேவையான அளவு, சின்ன கடாயில் இந்த பாசிப்பருப்பு வறுத்துக்கோங்க லைட்டாக. பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்து வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 5 மினிட்ஸ் ஊறினா போதும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு, அதன் பின் திருகின தேங்காய், ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி காய வச்சுருக்கேன் சுடு தண்ணி. இந்த காஞ்சிகிட்ருக்குது, அந்த காஞ்ச தண்ணியை இப்போ மாவில் ஊற்ற போகிறோம். அப்போ தான் குழம்பு. தேங்காயும் மாவு பச்சரிசி மாவையும் ரெண்டையும் கலந்துட்டேன். கலந்த பிறகு சுடு தண்ணியும் அதில் கொஞ்சம் சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை 3 ஸ்பூன் ஊற்றிக்கவும். சூடானதும் கடுகு பொரிஞ்சோடனே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிட்டு அதில் மாவோட சேர்த்து கிளறி குண்டோம். சுடு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். கையில் ஒட்டாத அளவுக்கு, கையில் ஒட்டவே இல்லை. தேவையான உப்பு போட்டுக்கலாம், போடாமல் இருக்கலாம். இந்த வறுத்து வச்ச பாசி பருப்பையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் பிசைஞ்சுக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணலாம், இல்லாட்டி ஆட் பண்ணாமல் இருக்கலாம். எண்ணெயை தொட்டு ஆறின பிறகு எண்ணெயை தொட்டு கொழுக்கட்டை மாதிரி இப்படி செஞ்சு வைக்கணும். இப்படி கொழுக்கட்டை மாதிரி மாவு எடுத்து இப்படி கொழுக்கட்டை ஆட்டம் செஞ்சு வச்சாச்சு. இனி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடாயிடுச்சு. சூடான பிறகு ஒவ்வொரு கொழுக்கட்டையாக ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு எடுத்து கொட்டிக்கலாம். சுவையான உப்பு கொழுக்கட்டை ரெடி. இதோ பாருங்க.